தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். சென்னை மருந்தீஸ்வரர் கோயில் சிறப்புகள். அதாவது மருந்தீஸ்வரர் கோயிலுங்கிறது திருவான்மியூர், சென்னையில் திருவான்மியூர் என்ற இடத்துல இருக்கு. இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியருக்கு மருந்தை பற்றி சிவபெருமான் சொல்லி கொடுத்த இடம். என்ன மருந்து என்ன வியாதிக்கு போகும் அப்படின்னு மருந்தை அகஸ்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் உபதேசம் செஞ்ச இடம். இந்த கோயிலினுடைய விசேஷம் மிக மிக முக்கியம். இது சூரிய பகவானுக்குரிய கோயிலாகும். காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கோயிலுக்கு கிழக்கு பக்கத்தில் பெரிய குளம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய குளம் கொண்ட கோயில் சூரியனுக்கு உரிய கோயிலாகும். அதாவது சூரியனுடைய சக்தி அந்த குளத்தில் முழுமையாக நிறைஞ்சிருக்கும். அந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்குள்ள சிவனுக்கு வழிபாடு செஞ்சு அங்கே கொஞ்ச நேரம் இருந்து தங்கிட்டு தவம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூரியனுடைய பலம் கிடைக்கும். சூரியனுடைய பலம் கிடைச்சா என்னென்னா, எத்தனையோ பேர் தாய்மார்கள் தந்தைமார்கள் என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி நிற்பீங்க, என் பிள்ளைக்கு வேலையாவது கிடைக்கணும்னு வேண்டி நிற்பீங்க. நீங்கள்லாம் போக வேண்டிய இடம் மருந்தீஸ்வரர் கோயில். நேராக போங்க, ஞாயிற்றுக்கிழமையில் போங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் போய் வழிபடுங்க. மிக மிக விசேஷமான நாள் அன்னைய தினம், சூரியனுக்குரிய கிழமை. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த வழிபாடு, நீங்கள் மருந்தீஸ்வரரை வழிபடும்போது என்ன நடக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, ஐஸ்வர்யம் கிடைக்குது. இது ரெண்டும் ஒருங்கே இருக்கக்கூடிய இடம் மருந்தீஸ்வரர். சென்னை மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூரில் இருக்குது, திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால். இந்த இடத்துல பல விசேஷங்கள். சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சித்தர்களுடைய சமாதி நிறைய இருக்குது. பாம்பன் சுவாமிகள் சித்தர், பறவை சித்தர், இன்னும் ஏராளமான சித்தர்கள், வால்மீகியர்னு சொல்லக்கூடிய அவருடைய சமாதி, அதாவது அதை அவரை பேர் வச்சு தான் திருவான்மியூர்னு வந்தது. ஆக்சுவலாக அது வந்து திரு வால்மீகியூர், அது வந்து திருவான்மியூர் அப்படின்னு மாறிடுச்சு காலப்போக்கில். ஆக ஏராளமான சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா நோய் விலகும். சில பேருக்கு என்ன வியாதின்னு தெரியாது, என்ன மருந்துன்னு தெரியாது. அந்த மருந்து தெரியலன்னும் பொழுது நேராக நீங்கள் போக வேண்டிய இடம் பிறவி, அதாவது மருந்தீஸ்வரர், சென்னை மருந்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போய் அங்குள்ள சிவனை அபிஷேகம், அர்ச்சனை, பாலாபிஷேகம், அன்னதானம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரதோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில். ஆமாம், இது நம்ம எங்கே பூலோகத்தில் இருக்கோமா தேவலோகத்தில் இருக்கிறோமான்ற சந்தேகமே வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த கோயிலில் பண்ணுறாங்க பிரதோஷம். மருந்தீஸ்வரர் கோயிலில் எப்பேற்பட்ட வியாதியும் படிப்படியாக குணம். ஆனால் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையோடு போனாக்கா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த மருந்தீஸ்வரர் கோயிலில் பல விதமான சக்திகள் அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி, அம்பாளினுடைய சன்னதி கிழக்கு பக்கம், வடகிழக்கு பக்கம் இருக்குது. ஆக அந்த கோயிலுக்கு சக்தியை கொடுப்பது அந்த சக்தியே, அதாவது அம்பாள் ஈஸ்வரன். பிறவி மருந்தீஸ்வரருக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அம்மன் கிட்டே இருந்து தான் வருது. ஈசானியத்தில் கிணறு எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குது, கிழக்கு பக்கம் இருக்குது. ஆக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கிணத்துல இறங்கி தலைக்காவது சம்பரக்ஷணம் மாதிரி செஞ்சிக்கணும், அல்லது குளிக்கணும். ரொம்ப நல்ல, குளித்தா ரொம்ப விசேஷம், வியாதியெல்லாம் போகும். அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிங்கன்னா நோய் விலகம். வேலை கிடைக்காத இருக்க பார்த்தீங்களா, வேலை கிடைக்காத இருக்கிறவங்களுக்கும் அங்கே தான் போகணும். பொதுவாக ஒன்று தெரிஞ்சிங்க,
தன்வந்திரி பகவான் எல்லாருக்குமே தெரியும். இந்த தன்வந்திரி பகவான் வந்து வெறும் நோயை மட்டும் போக்குறவர் கிடையாது, கெட்டதையும் விளக்க, அதாவது அது அந்த வார்த்தையை நான் உபயோகிக்க விரும்பலை, அந்த கெட்டதையே போக்கக்கூடிய அளவுக்கு, கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த தெய்வம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆக தன்வந்திரி வந்து வெறும் வியாதியை மட்டும் போக்கலை, நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய துக்கம் எல்லாமே போயிடும். ஆக இந்த நோய் தீக்கிற இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வறுமையை போக்கக்கூடிய இடம் இந்த கோயில். நோயையும் போக்கும் வறுமையும் போக்கும். ஆக மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதில் குறிப்பாக சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரிய புக்தி நடக்கிறவங்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வியாதி போகும். அப்புறம் உத்தரம், கிருத்திகை, உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அம்பாள் வந்து ஈசானியத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு சக்தி அந்த கோயிலில் இருக்கு, உங்களை அது நீங்கள் அதை உணர முடியும். ஆமாம், குங்குமத்தை அங்கேருந்து வாங்கிட்டோம், குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு, அந்த குங்குமத்தை தினமும் வச்சுக்கிட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு வியாதி போகும், சக்திகள் கூடும். சிவனுடைய விபூதி எடுத்துன்னு வந்தாலும் குங்குமம் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. மருந்தீஸ்வரர் கோயிலில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுக்கிட்டு வாங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டும். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த், நன்றி, வணக்கம்.